அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய நமஸ்காரம். பாரம்பரிய பரம்பரை உணவகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறது வந்து ஒரு இட்லி பொடி தாங்க. இட்லி பொடி தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த இட்லி பொடியில் ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி என்னென்ன ஆட் பண்ணியிருக்குங்கிறது நான் சொல்ல போகிறேன். இட்லி பொடிங்கிற நார்மலாக எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் இதில் ஒரு ரெண்டு மூணு பொருள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணும்போது அந்த டேஸ்ட் ஆனது அதிகரித்து கொடுக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்போது ஒரே மாதிரி தான் இட்லி பொடி பண்ணுங்கள், இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், சாமான்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், எள்ளு, நிலக்கடலை, கருகப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக அரைச்சதுக்கப்புறம் அதில் ஒரு பொருள் வந்து ஆட் பண்ணுவேன். அது பொருளை போடும்போது தாங்க அந்த டேஸ்டானது அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அது என்னங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கூட வீடியோ ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள். கடலைப்பருப்பு நாம் சவக்க நல்லா அடுப்பு சின்னதாக வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சவக்க வறுத்து எடுத்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வடை போகிற அளவுக்கு இருந்தால் தான் இட்லி பொடி நல்லா இருக்கும். எண்ணெய் விடாமல் மெயினாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் விட்டு வறுத்திங்கன்னா சீக்கிரம் கிழவினா போயிடும், ஒரு மாதிரி சிக்கு வடை வர மாதிரி ஆகிடும். எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்தோன்னா நாள் பட நம்ம இட்லி பொடியை வச்சுக்கலாம். அதே மாதிரி பெருங்காயங்கிறது கட்டி பெருங்காயத்தை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுத்து உளுந்தம் பருப்பு வறுத்தாச்சு, அடுத்தது வந்து கருகப்பிலை வறுத்து போட்டாச்சு, எள்ளை வறுத்துட்ருக்கேன், அடுத்தது வந்து பெருங்காயம், நிலக்கடலையை வறுத்துட்டு பெருங்காயம். நிலக்கடலையும் சும்மா ஒரு வாசனைக்கு தான் நான் பொடுச்சுறேன், ஒரு டேஸ்ட்டுக்கு ரொம்ப வேண்டாம் நிலக்கடலை. அதே மாதிரி பெருங்காயத்தையும் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லா இருக்கும். பொதுவாகவே பெருங்காயனாலே கட்டி பெருங்காயத்தங்க தனி ருசி. போட வேண்டியதுக்கு பொடி பெருங்காயம் போட்டு தான் ஆகணும். சில பொருளுக்கு நம்ம கட்டி வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ அடுத்தது மிளகாயை வந்து நான் ஒரு 50 மிளகாய்கிட்ட எடுத்திருக்கேன். கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் அதிகங்கிற மாதிரி இந்த மிளகு வந்து மிளகாயானது கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் காரம் இல்லை அவ்வளோ இருக்குங்க. அதனால் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன், இல்லாட்டா இன்னும் கொஞ்சம் நான் காரம் போட்டிருப்பேன். இப்போ எல்லாத்துமே வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது கடலை பருப்பு போட்டு நம்ம நைஸாக வந்து ஓரளவுக்கு நைஸாக தான் அரைக்கணும். ஒன்று ரெண்டு கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருந்தால் தான் இட்லி பொடி நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப கடிப்பட தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கட்டும். அடுத்தது உளுந்தம் பருப்பை நல்லா அரைச்சாச்சு. அடுத்தது வந்து கடலை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே சேர்த்து ஆட் பண்ணி அரைக்க போகிறேன். பெருங்காயம், கடலை, எள் பெரு கருவேப்பிலை எல்லாத்தையும் அரைச்சி போட்டாச்சு. அடுத்தது வந்து மிளகாய், மிளகாவிலேயே உப்பையை போட்டுற போகிறேன். அப்போ உங்களுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுங்க. எப்போதுமே நம்ம மிளகாயோடு சேர்த்து உப்பை சேர்த்து ஆட் பண்ணால் நல்லா நைஸாக அரைக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறேன்னா சக்கரைங்க, நாட்டு சக்கரை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த நாட்டு சக்கரை போடும்போது நீங்கள் மிளகாப்பொடி ஒரு உடச்சது மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த டேஸ்ட்டானது என்னங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பாரம்பரிய பரம்பரை உணவகத்துக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல நல்ல ரெசிபியை நீங்கள் இனிமேல் எதிர்பார்க்கலாம். நாம் அடுத்த நல்ல ரெசிபியில் பார்ப்போம். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.